Hi guys, welcome to Tamil Share Tutorial. In this video, we will talk about an intraday strategy that I have shared with you one day. So, the intraday strategy is perfect for you. I will show you how to do it. That is, I have two trades. One is Sun Permala and one is Escort. I have shown this stock in all videos. Why? This stock is high volatility. Volatility means daily வந்து அவரேஜா வந்து ஒரு 10 ரூபாய் 10 பாயிண்ட் 20 பாயிண்ட் வந்து அப் அண்ட் டவுன்ல மூவ் ஆகும். அப் ஆர் டவுன் எதுனாலும் நமக்கு ப்ராப்ளம் கிடையாது. பாயிண்ட் வந்து நமக்கு வந்து நல்ல வால்டிலிட்டியும் கொடுக்கணும். அந்த வால்டிலிட்டி இருக்குது அப்படின்னா நம்ம வந்து அதுல என்டர் ஆகி ஒரு 2 ரூபாய் 2 பாயிண்ட் 3 பாயிண்ட்லாம் ப்ராஃபிட் எடுக்கிறது வந்து சாதாரண விஷயமா இருக்கும். சரியா? ஃபர்ஸ்ட் சன் பர்மா நீங்க வந்து ட்ரேட் எங்க எடுத்தேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க ஓப்பன் ஆகும் போதே டோஜி தான் ஓப்பன் ஆச்சு. ஸோ டோஜி ஓப்பன் ஆகுதுன்னா பையர்ஸும் செல்லர்ஸும் ஈக்குவலா இருக்காங்கன்னு அர்த்தம். எப்போ அப்போ வந்து விஆப்ப கட் பண்ணுதோ பிவட் பாயிண்ட் நோக்கி வரும் அப்படிதானே ரூல். நான் அந்த அதை பத்தி கிளியரா வந்து ப்ரீவியஸ் வீடியோல எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க ஃபர்ஸ்ட் அதை பார்த்துவாங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா இதை கட் பண்ணிச்சு, நான் வந்து பை கால் எடுத்தேன். ஜஸ்ட் ரெண்டு கண்டிலேயே நான் வந்து 2 ரூபீஸ் ப்ராஃபிட் எடுத்துட்டு செல் பண்ணிட்டேன். ஆனா அதுக்கு பிறகு பாருங்க, ஒரு அரை மணி நேரத்துல வந்து ஒரு 5 ரூபீஸ் 6 ரூபீஸ் வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகி 380 வரைக்கும் மார்க்கெட் டவுன் ஆகி வந்துருக்கு. ஸோ கிளியரா வந்து டவுன் ட்ரெண்ட் தான், எங்கேயுமே வந்து பை சிக்னல் கொடுக்கல. அதே மாதிரி பாருங்க, பிவாட் பாயிண்டை கட் பண்ணி அப்பா இருக்கு, பிஆப்பையும் கட் பண்ணிடுது. ஸோ வந்து கிளியர் பை சிக்னல். இங்க இருந்து பாத்தீங்கன்னா 384ல இருந்து 396 வரையும் போயிருக்கு. ஸோ நான் வந்து பொதுவாக வந்து ஒரு மார்க்கெட்ல வந்து ஒரு ட்ரேட் தான் பண்ணுவேன். ஸோ வந்து ஒரு ட்ரேட் வந்து காலையிலேயே முடிச்சிட்டேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த ட்ரேட் வந்து பார்த்துட்டு இருந்தேன், ஆனால் வந்து என்டர் ஆகல. ஸோ எந்த அளவு ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணேன். பெர்ஃபெக்டாக வந்து சன் பர்மால வந்து இந்த வியூ ஆப் ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆயிருக்கு. இன்னைக்கு மட்டும் இல்லை கைஸ், நேற்றுள்ள இதை பாருங்க, பிவட் பாயிண்ட்டை கட் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மேஜர் மூவ் கிளியராக திரும்பவும் அந்த லைனை வந்திருக்கு. ஆனால் வந்து விவேப்பை கட் பண்ணி டவுன் ஆகலை, திரும்பவும் வந்து ரேலி. ஸோ இது பர்ஃபெக்டாக வந்து இந்த ஸ்ட்ராட்டஜி வந்து இன்ட்ராடேயில் ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ட்ரேட் எடுத்தேன், அது எதில் அப்படின்னா எஸ்கார்ட்டில் எடுத்தேன். இன்னைக்கு எஸ்கார்ட்டில் எடுத்த ட்ரேடம் பார்த்தீங்கன்னா எஸ்கார்ட்னே ஃபுல் அண்ட் ஃபுல் சைடுவே. ஸோ வந்து நான் வந்து ஆனால் நான் என்ட்ரு ஆனது என்னென்னா காலையிலே என்ட்ரு ஆகிட்டேன். அதாவது 9:30 வந்து நான் மேஜராக டெய்லி பார்க்குற ஸ்டாக் வந்து எஸ்கார்ட் தான். ஸோ இதை வந்து டெய்லி வந்து ஒரு 15 ரூபா 20 ரூபாலாம் மூவ் ஆகும், சில நேரம் 30 ரூபா கூட மூவ் ஆகும். ஸோ அந்த 30 ரூபாயிலலாம் வந்து 2 ரூபா 3 ரூபா பாயிண்ட் எடுக்கிறது வந்து ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ மார்னிங் நான் என்ட்ரு ஆனதுமே பார்த்தீங்கன்னா கிளியராக வந்து ஒரு கண்டினியூஸாக ஒரு அரை மணி நேரம், அதாவது 10 மணி வரைக்கும் மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டில் தான் இருந்து. ஸோ இந்த கேப்பில் இந்த 4 கேண்டில்லையுமே வந்து ஒரு 4 பாயிண்ட் வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டேன், ப்ராஃபிட் எடுத்துகிட்டு வெளியே வந்துட்டேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் அந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை தான் 100% நோக்கி போகும் அப்படின்னு வந்து ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணோன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணுறவங்க பிவட் பாயிண்ட்டை கிராஸ் பண்ணிட்டா உங்களுக்கு நீங்கள் எந்த அளவு ப்ராஃபிட் எடுக்கிறீங்களோ 3 பாயிண்ட் செட் பண்ணிக்கிங்கன்னா 3 பாயிண்ட் எடுத்துட்டு வெளியே வந்துடணும். சில நேரம் தான் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை டச் பண்ணும். அதாவது இது நம்ம ரூல் படி என்னன்னா இந்த விவேப்பை கட் பண்ணி மேலே போகுதுன்னா ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகும். அதே மாதிரி விவேப்பை கட் பண்ணி டவுன் ஆகுதுன்னா பிவட் பாயிண்ட்டை நோக்கி மூவ் ஆகும், அவ்வளோதான் ரூல். பிவட் பாயிண்ட்டை போய் 100% டச் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், இதை வந்து எந்த ரேஞ்சிலேருந்து 642லேருந்து கட் பண்ணி வந்துருக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 531 12 ரூபா வந்துச்சு. ஸோ நம்ம அந்த வால்டிலிட்டி லெவலில் தான் பார்க்கணும். இவ்வளோ ரூபா டவுன் ஆன பிறகு இன்னும் வந்து போகும், பிவட் பாயிண்ட் வரைக்கும் போகும் அப்படின்னு வந்து வெயிட் பண்ணக்கூடாது. நம்ம ப்ராஃபிட்டை எடுத்தமா கரெக்டாக வந்து அந்த மார்க்கெட்லேருந்து வெளியே வந்துடணும். ஸோ இந்த மாதிரி வந்து ட்ரேட் பண்ணி பாருங்க. நான் இன்னைக்கு ட்ரேட் பண்ண ரெண்டு ஸ்டாக்குமே வந்து எஸ்கார்ட் அண்டு சன் பர்மா ரெண்டுமே வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகிருக்கு. இனி நாளைக்கு வந்து என்ன மாதிரிலாம் ஒர்க் ஆகுது அப்படின்னு வந்து நான் அனலைஸ் பண்ணி வீடியோ போடுறேன். நீங்களும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு நான் அந்த சொன்ன அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபஸ்ட்டு பாருங்கள், பார்த்து நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேட் மீன்ஸ் லைவ் மார்க்கெட்டில் ஒவ்வொரு ஸ்டாக் வாங்கி செல் பண்ணி எந்த அளவு ஒர்க் ஆகுது, எந்த லெவல் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் வந்து இருக்குது அதை ஃபைன் பண்ணி கரெக்டாக ட்ரேட் பண்ணுங்கள். இதெல்லாம் வந்து நீங்கள் பெர்ஃபெக்டாக வந்து கேண்டில்ஸ்டிக் தெரியணும்னு சொல்லியிருப்பேன். கேண்டில்ஸ்டிக் தெரியணும்னு ஏன் சொல்லியிருப்பேன்னா பாருங்க, இந்த இடத்துல கிளியராக வந்து ஒரு கிளியராக ஒரு கிரேவ் ஸ்டோன் டோஜி டோஜி சிம்பிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ டோஜி சிம்பிள் ஃபார்ம் ஆகுதுன்னா கண்டிப்பாக மார்க்கெட் டவுன் ஆகும் தெரியும். ஸோ இதிலிருந்து இங்கே வரையும் போகுது அப்படின்னா கிளியராக வந்து டச் பண்ணி அடுத்து டவுன் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து கேண்டிஸ்டிக் தெரியணும், தெரிஞ்சிருந்துன்னா உங்களால் வந்து அதிக லெவல் ப்ராஃபிட் எடுக்க முடியும். எந்த இடத்துல ரிவர்ஸ் ஆகும் அதை ஃபைன் பண்ணணும் தெரியணும் அப்படின்னா கேண்டிஸ்டிக் ஒர்க் ஆகும். ஸோ ஓவரால் கைஸ், நான் வந்து அனலைஸ் பண்ண படி இந்த இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி இப்போ வரைக்கும் நல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கு. ஆல்மோஸ்ட் வந்து நான் ஒரு 1 மந்தாக வந்து பர்சனலாக செக் பண்ணி ட்ரேட் பண்ணி பார்த்துட்டு இருக்கேன். சின்ன சின்ன ஸ்டாக்ஸ் தான் வந்து இவ்வளோ நாள் நான் ட்ரேட் பண்ணிட்டு இருந்தேன், அதாவது கம்மியான அமௌண்ட்டுக்கு. இன்னைக்கு மட்டும் தான் வந்து ஒரு பெரிய அமௌண்ட் எடுத்து ட்ரேட் பண்ணேன், அதை வந்து பெர்ஃபெக்டாக வந்து ஒர்க் ஆயிருக்கு. ஸோ அதை தான் வந்து இந்த வீடியோவில் ஷேர் பண்ணேன். நீங்களும் யாரும் இன்ட்ராடே பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பேப்பர் ட்ரேட் பார்த்து பண்ணி பார்த்து உங்களுக்கு ஓகே ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணி ட்ரேட் பண்ணி பாருங்கள். குரூட் ஆயிலுக்கும் இந்த ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ ஆகுது ஃபாலோ பண்ணுதா அப்படின்னு வந்து அனலைஸ் பண்ணிட்டு இருக்கேன்.
ஸோ ஒர்க் ஆச்சு அப்படின்னா வந்து நான் வந்து கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.